சிவாஜி கணேசன் பற்றி இதுவரை நீங்கள் அறியாத பல தகவல்கள் மற்றும் ஒரு நடிகராக நடிகர் திலகம் நவரச நாயகன் என்று மட்டுமே அறிந்திருந்த உங்களுக்கு இந்த வீடியோவின் இறுதியில் சிவாஜி கணேசனின் மறுபக்கம் தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சிவாஜி கணேசனின் இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி. இவர் விழுப்புரத்தில் 1928 அக்டோபர் 1 சின்னையா மன்றாயருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் 4வது மகனாக பிறந்தார். சிவாஜி கணேசனின் பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சூரக்கோட்டை என்னும் கிராமம். ராஜாமணி அம்மாளின் பூர்வீகம் விழுப்புரம். அங்குதான் 1928 சிவாஜி கணேசன் பிறந்தார். சின்னையா மன்றாயருக்கு 5 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். 4வது மகனாக பிறந்தவர்தான் மாபெரும் நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜியின் தந்தை சின்னையா மன்றாயர் ரயில்வே துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார். மேலும் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டவர். ஒருமுறை வெள்ளைக்கார சிப்பாய்கள் செல்லும் ரயிலுக்கு சின்னையா வெடி வைத்ததற்காக அவருக்கு ஆங்கிலேய அரசால் 7 சிறை தண்டனை வழங்கப்பட்டது. கணவர் சிறை சென்று விட்டதால் ராஜாமணி அம்மாள் பால் வியாபாரம் செய்து குடும்பத்தை காப்பாற்றினார். வீட்டுக்கு மூத்த பிள்ளையான திருஞான சம்பந்த மூர்த்தி கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றும் நிலை. சின்னையா மன்றாயர் நன்னடத்தைக்காக 7 தண்டனை 4 தண்டனையாக குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். பிறகு சிவாஜியின் குடும்பம் திருச்சியில் உள்ள சங்கிலியாண்டபுரம் என்ற இடத்திற்கு குடியேறியது. சிவாஜிக்கு நாடகம் என்றால் உயிர், பசி தூக்கம் எல்லாம் பறந்துவிடும். சிறு வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க தந்தையுடன் சென்றபோது தானும் நடிகனாக வேண்டும், கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிவாஜி கணேசன் மனதில் ஆழமாக பதிந்தது. ஒரு சமயம் தன்னுடைய குறும்புத்தனத்தால் தான் வேலை பார்த்த பட்டறையில் இருந்த கொல்லரை கல்லால் அடித்து காயப்படுத்தினார் சிவாஜி கணேசன். இதனால் வீட்டுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறினார். குடும்பம் அவரை தேடி காணாமல் கலக்கம் அடைந்தது. கணேசனுக்கு நாடகம் என்றால் உயிர், எங்காவது நாடகம் நடக்கிற இடத்தில் தேடுங்கள் என்று அவரது தாய் கூறினார். திருச்சி பக்கம் ஒரு சிற்றூரில் கட்டபொம்மன் நாடகம் தகவல் கேள்விப்பட்ட ராஜாமணி அம்மாளும் திருஞான சம்பந்தமும் அங்கே சென்றார்கள். சிவாஜிக்கு கட்டபொம்மன் நாடகம் ரொம்ப பிடிக்கும். இது அவருடைய தாயாருக்கும் தெரிந்ததுதான். எப்படியும் மகன் நாடகம் பார்க்க வருவான் என்று அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். அவருடைய எதிர்பார்ப்பு வீணாகவில்லை. மகனை அழைத்து கொண்டு வீடு திரும்பினார்கள். சிவாஜி கணேசன் தாயிடம் சொல்லிவிட்டார், நான் நாடகத்தில் நடிக்கப் போகிறேன் என்று. அவருக்கு நடிப்புக்கான உந்துதலை தந்தது அவர் பார்த்த கட்டபொம்மன் நாடகம்தான். தம்பியை நாடக கம்பெனியில் சேர்க்க அண்ணன் திருஞான சம்பந்தம் ரொம்பவும் முயற்சிகளை செய்தார். இறுதியில் ஸ்ரீ பாலகான சபா என்ற நாடக கம்பெனியில் இடம் கிடைத்தது. நாடக கம்பெனிகளில் பல கட்டுப்பாடுகள் உண்டு. அதிகாலையில் 5 எழ வேண்டும். உடற்பயிற்சி, பாடல் பயிற்சி, வசனம், நடிப்புக்கான பயிற்சிகளை பெற வேண்டும். சிவாஜி எல்லா பயிற்சிகளும் பெற்று நடிகரானார். 7 சிறுவனாக சிவாஜி கணேசன் நடித்த முதல் மேடை நாடகம் ராமாயணம். அதில் அவர் போட்ட வேடம் சீதை. ஆரம்பத்தில் பெண் வேடங்களில் நடித்த இவருக்கு பிறகு பரதன், சூர்பனகை, இந்திரஜித் என பல வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சிறுவனாக நாடகங்களில் நடித்த போதே மாறுபட்ட வேடங்களில் நடிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார் சிவாஜி. நாடக கம்பெனியில் இருந்தபோது சிவாஜிக்கு பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து திறமையை வளர்த்து கொள்ள முடிந்தது. எம்.ஆர். ராதா, வி.கே. ராமசாமி போன்ற நண்பர்கள் கிடைத்தார்கள். அந்த காலத்தில் தமிழகத்தின் அத்தனை பெரிய ஊர்களிலும் அவருடைய நாடகங்கள் நடந்திருக்கின்றன. எம்.ஆர். ராதா தனியே கம்பெனி ஆரம்பித்து நாடகம் நடத்திய போது சிவாஜியும் அவரது நாடகத்தில் நடித்தார். எதிர்பாராமல் கம்பெனி நஷ்டத்துக்குள்ளானது. பாலக்காடு கிருஷ்ணபிள்ளை என்பவர் கம்பெனியை பொறுப்பேற்று நடத்திய போது மனோகரா நாடகத்தில் நடித்தார் சிவாஜி. கொல்லங்கோட்டில் அந்த நாடகத்தை பார்க்க வந்த மகாராஜா மனோகரனாய் நடித்த சிவாஜியின் நடிப்பை பாராட்டி வெள்ளித்தட்டை பரிசளித்தார். இதனால் சிவாஜி மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நாட்கள் தான் நீடித்தது. கம்பெனி நிர்வாகிகளுக்குள் தகராறு ஏற்பட்டு கம்பெனி கலைந்தது. சிவாஜியும் மற்றவர்களும் அவரவர் வீட்டுக்கு திரும்பி செல்லும்படி ஆனது. பிறகு திருச்சி பாலக்கரை பவர் ஹவுஸில் மெக்கானிக் வேலை கிடைத்தது. சிவாஜி வீட்டில் படிக்கிற பிள்ளை கடைக்குட்டி சண்மகம் மட்டும்தான். தம்பியை நன்றாக படிக்க வைத்து நல்ல வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சிவாஜி.
பொன்னுசாமி பிள்ளை கம்பெனியில் இருந்த சிலர் விலகி மங்கள கான சபா என்ற பெயரில் கம்பெனி ஆரம்பித்தார்கள். சிவாஜி அவர்களுடைய அழைப்பின் பேரில் மீண்டும் நடிக்கச் சென்றார். செலவுகளை தாக்கு பிடிக்க முடியாமல் கம்பெனி படுத்துவிட கலைவாணர் NSK அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கி NSK நாடக மன்றத்தை துவங்கினார். கே.ஆர். ராமசாமி, SS ராஜேந்திரன், TV நாராயணசாமி ஆகியோர் சிவாஜிக்கு நண்பர்களாயினர். 1944 லட்சுமி காந்தன் என்ற பத்திரிகையாளர் கொலை வழக்கில் NSK சிறை சென்றுவிட நாடக மன்றம் கலைந்தது. அப்போது கே.ஆர். ராமசாமி சொந்தமாக கம்பெனி தொடங்கினார். அதில் சிவாஜி, SSR ஆகியோர் இடம்பெற்றனர். அப்போதுதான் அறிஞர் அண்ணாவுடன் சிவாஜிக்கு பழக்கம் ஏற்பட்டது. அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகம் சிவாஜிக்கு பெரும் புகழை தேடித்தந்தது. பராசக்தி படம் வெற்றி பெற்றதும் சிவாஜி சென்னையிலேயே தங்கிவிட்டார். 1946 திராவிட கழக மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்த கணேசனின் நடிப்பு திறனை மெச்சிய தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். அன்றிலிருந்து அந்த பெயரே அவருக்கு நிலைத்தது. பராசக்தியில் நடித்து கொண்டிருந்த போதே சிவாஜி கணேசனுக்கு திருமணம் நடந்துவிட்டது. தனது உறவுக்கார பெண்ணான கமலா என்பவரை 1952 May 1 திருமணம் செய்து கொண்டார் சிவாஜி. பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட இந்த திருமணம் சுவாமி மலையில் சீர்திருத்த முறைப்படி திருக்குறள் பாடப்பட்டு எளிமையாக நடந்தது. இவர்களுக்கு 4 பிள்ளைகள். மகன்கள் ராம்குமார், பிரபு மற்றும் மகள்கள் சாந்தி, தேன்மொழி ஆகியோர். சிவாஜி கணேசன் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் கொண்டவர். எனவே தனது பெற்றோர் தம்பி VC சண்முகம் மற்றும் அண்ணன் VC தங்கவேலு ஆகியோரின் குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார். பராசக்தி பணம் படத்தின் போது கலைஞரின் பழக்கம் ஏற்பட்டது. சிவாஜிக்கு தொடர்ந்து பூங்கோதை, அன்பு, கண்கள், மனிதனும் மிருகமும் என்று பட வாய்ப்புகள் கிடைத்தன. அன்பு படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த பத்மினி உடன் பிற்காலத்தில் பல படங்கள் நடித்தார் சிவாஜி. சேலம் மாடர்ன் தியேட்டர் தயாரித்து சிவாஜி நடித்த திரும்பி பார் படம் அந்த நாளில் வெகுவாக பேசப்பட்டது. சினிமா உலகில் காலடி வைத்த ஒரே ஆண்டில் சிவாஜி 10 படங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். சிவாஜி நடித்து AVM தயாரித்த அந்த நாள் எதிர்பாராதது படங்கள் குறிப்பிடத்தக்கவை. மனோகரா சிவாஜியின் சாதனை படம. கலைஞர் வசனத்துடன் சிவாஜியின் நடிப்பும் இணைந்ததால் அந்த படம் மகத்தான வெற்றி பெற்றது. 150 நாட்களுக்கு மேல் ஓடியது அந்த படம். அமரதீபம், ரங்குன் ராதா, ராஜாராணி இவை சிவாஜிக்கு திரையுலகில் முதலிடத்தை பெற்றுத்தந்த படங்கள். அந்த காலகட்டத்தில் சிவாஜிக்கு அரசியலிலும் ஈடுபாடு இருந்தது. MGR போலவே அவரும் திராவிட முன்னேற்ற கழக நடிகர் என்று அறியப்பட்டார். பிறகு PR பந்தலு, பீம்சிங், AB நாகராஜன் நட்பில் தேசிய இயக்கத்தில் அவர் ஈர்க்கப்பட்டார். காங்கிரஸில் சேர்ந்ததும் ரசிகர் மன்றங்கள் உருவாக்கின. அம்பிகாபதி, வணங்காமொழி, பாதைகள், பதிபக்தி, உத்தம புத்திரன் முதலிய படங்கள் பெரும் புகழ் தேடித்தந்தவை. தெய்வ பிரவி, பாவை விளக்கு, இரும்பு திரை, படிக்காத மேதை, தங்க பதுமை இவை குறிப்பிடத்தக்க வெற்றி படங்கள். பீம்சிங் டைரக்ஷனில் சிவாஜி நடித்த பாலும் பழமும், பாக பிரிவினை, பாவ மன்னிப்பு, பாசமலர் படங்கள் அவரை ஒரு சாதனையாளராய் உருவாக்கியது. அந்த கட்டத்தில் அவர் 7 படங்கள் நடித்து முடித்திருந்தார். சிவாஜி நடித்த திருவிளையாடல், திருமால் பெருமை, சரஸ்வதி சபதம் படங்கள் புராண படங்களுக்கு மீண்டும் மவுசை ஏற்படுத்தியது. 1968 வெளியான தில்லானா மோகனாம்பாள் அவரை நடிப்பு சக்கரவர்த்தியாக்கியது. 1989 ஒரே ஆண்டில் 12 படங்களில் நடித்தார் சிவாஜி. 1972 August 24 சிவாஜியின் தாயார் ராஜாமணி அம்மாள் இயற்கை எழுதினார். தமது தாயின் மீது வைத்த பாசத்தின் அடையாளமாய் தான் வாழ்கிற வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்தார் சிவாஜி. அவர் தினமும் படப்பிடிப்புக்கு செல்லும் முன் தாயின் காலை தொட்டு வணங்கிய பின் வீட்டு வாசலில் உள்ள விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் செல்வாராம். பிறகு 1981 May 4 சிவாஜி கணேசனின் தந்தையும் காலமானார். ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த சிவாஜி கணேசன் 1952 பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். விதவிதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து அதில் திறம்பட நடிப்பது இவரின் தனித்திறன். இன்றும் இவருடைய நடிப்புக்கு யாரும் நிகரில்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பின் மூலம் ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ந்தவர் சிவாஜி கணேசன். கடைசியாக அவர் நடித்த படம் படையப்பா.
அவர் மிக பெரிய நடிகனாக பல மொழிகளில் நடித்தவர் மட்டுமின்றி அவருடைய தலைமுறைகளான பிரபு, அவருடைய மகனான விக்ரம் பிரபு ஆகியோர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர்களாக இருக்கின்றனர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் 288 படங்களில் நடித்துள்ளார் சிவாஜி கணேசன். தமிழ் திரைப்படத்துறையில் 250 படங்களுக்கும் மேல் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் சிவாஜி கணேசன். மேலும் புதுக்கதைகள் முதல் புராண கதைகள் வரை அனைத்தையும் தனது வித்தியாசமான நவரச நடிப்பால் அனைவரையும் ஈர்த்தவர். சிவாஜி ஒரு வேட்டை பிரியர். படப்பிடிப்பு இல்லாத காலங்களில் வேட்டையாட சென்று விடுவாராம். சிவாஜி தமது ஆரம்பகால வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருந்தவர்களிடம் கடைசி வரை மரியாதை காட்டி நடந்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரிடம் அவர் அளவற்ற மதிப்பு வைத்திருந்தார். அதேபோல் பெருந்தலைவருக்கும் சிவாஜி மீது அன்பு இருந்தது. ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது, சவாலியர் விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, தாதா சாகேப் பால்கே விருது, கலைமாமணி விருது போன்ற எண்ணற்ற விருதுகள் பெற்றார் சிவாஜி. மேலும் சிவாஜியை இந்திரா காந்தி நியமன எம்பியாக்கியும் கௌரவித்திருக்கிறார். கலை உலகில் பல சாதனைகள் படைத்த சிவாஜி 2001 ஜூலை 21 நாள் மாரடைப்பால் காலமானார். அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் சூரக்கோட்டையில் மான் கொம்புகளும் மாட்டு வண்டிகளும் நிறைந்த 60 ஆண்டுகள் பழமையான அவரது பண்ணை வீடு இன்னும் இருக்கிறது. அதை ஆள் வைத்து பராமரித்து வருகிறார்கள். இந்த பண்ணையானது சுமார் 48 ஏக்கர். இந்த இடம் முழுவதும் தென்னந்தோப்புகள் இருக்கிறது. மேலும் அந்த பண்ணையின் ஓரத்தில் இருக்கும் ஒரு கூரை வீட்டில்தான் சிவாஜி குடும்பத்தினர் இருந்ததாகவும், பின்பு சிவாஜி சினிமாவிற்கு வந்த பிறகு வீட்டை சுற்றி உள்ள 48 ஏக்கர் இடத்தையும் வாங்கி அந்த இடத்தில் ஒரு பெரிய வீட்டை கட்டியதாக சொல்லப்படுகிறது. இவரது பண்ணையில் தேங்காய் சாகுபடி அதிக அளவில் நடைபெறுகிறது. மேலும் கல்வி கூடங்கள் கட்டுவதற்கும் இயற்கை சீற்றங்களின் போதும் போர் சமயங்களிலும் பல நிதி உதவிகளை சிவாஜி கணேசன் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1959 மதிய உணவு திட்டத்திற்கு அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் ₹100,00,000, அதாவது இன்றைய மதிப்பில் அது 1 crore வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி 1961 தாம்பரத்தில் காசநோய் மருத்துவமனை கட்டுவதற்காக ₹100,00,000 வழங்கியுள்ளார். 1960 பெருவெள்ளம் சென்னையை சூழ்ந்த போது காமராஜர் முன்னிலையில் 1,00,000 உணவு பொட்டலங்களை அவரது இல்லத்தில் தயாரித்து கொடுத்ததோடு 800 மூட்டை அரிசியும் கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையில் சர்ச்சைக்குரிய பகுதியான காஷ்மீர் குறித்து உருவான 2nd காஷ்மீர் போரின் போது, அதாவது 1965 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது, அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் சிவாஜி கணேசனின் மனைவியான கமலா அவர்களின் 400 pounds தங்க நகைகளையும், பெங்களூரில் தனக்கு பரிசாக கிடைத்த 100 pounds தங்க பேனாவையும் மொத்தம் 500 சவரன் போர் நிதியாக கொடுத்தார். கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை விலைக்கு வாங்கி அதில் தனது சொந்த செலவில் கட்டபொம்மனுக்கு சிலை வைத்தார். அது இப்போதும் நினைவு சின்னமாக இருக்கின்றது. 1968 உலக தமிழ்நாடு பேரறிஞர் அண்ணா தலைமையில் நடைபெற்ற போது சென்னை கடற்கரையில் திருவள்ளுவருக்கு தானே முன்மாதிரியாக நின்று சிலை அமைத்து கொடுத்தார் சிவாஜி. மேலும் உலக தமிழ் மாநாட்டிற்கு நிதியாய் ₹500,000 அளித்தார். தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர் நடிகைகள் வீடு கட்டிக்கொள்ள இலவசமாக வழங்கினார். எகிப்து அதிபர் கமால் அப்துல் நாசர் இந்தியாவிற்கு வந்தபோது அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் நடித்த சிவாஜி கணேசனை நேரில் காண வேண்டும் என்பதற்காக அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அனுமதி வழங்கப்பட்ட தனி நபர் சிவாஜி கணேசன். 1962 சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவுக்கு இந்தியாவில் இருந்து சென்ற முதல் நடிகர் என்ற பெருமைக்கு உரியவர் சிவாஜி கணேசன். இந்திய கலாச்சார தூதர் பாத்திரத்தில் அங்கு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடியை சந்தித்தார். அப்போது அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவரை ஒரு நாள் நயாகரா நீர்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக நியமித்து அவரிடம் அதற்கான சாவியையும் கொடுத்தனர். இதுவரை எந்த நடிகருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் 2006 ஜூலை 21 அன்று அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சரான மு கருணாநிதியால் சிவாஜி கணேசன் சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய கருணாநிதி, நான் எழுதிய கவிதை வரிகளுக்கும் வசனங்களுக்கும் உயிர் கொடுத்தவர், தமிழாக வாழக்கூடியவர், தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு உயிர் ஊட்டியவர், என் அருமை தோழர், எனது ஆறு உயிர் நண்பர்
என்றும் என்னுள்ளே உறைந்திருப்பவர் சிவாஜி கணேசன் என்றும் குறிப்பிட்டதோடு, எனது நண்பரின் சிலை மட்டும் இங்கே அமையாது போயிருக்குமே, ஆனால் நானே இங்கு சிலையாகி இருப்பேன் என்று நெகிழ்ந்து குறிப்பிட்டிருந்தார். மேலும் தமிழகத்தின் மதுரை, தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய பல இடங்களில் சிவாஜி கணேசனுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சிவாஜி கணேசனின் சாதனைகளை போற்றும் வகையில் 2017 தமிழக அரசால் சிவாஜி கணேசன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. 1955 வரை திராவிட இயக்க அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த சிவாஜி கணேசன் 1961 முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். பெருந்தலைவர் காமராஜர் மீது அதீத பிரியம் கொண்டவர். 1982 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ஆனார். 1987 காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து அதை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சி ஒன்றை தொடங்கினார். 1990 ஜனதா தளம் கட்சியின் மூலம் தமிழக தலைவரானார் சிவாஜி கணேசன். நடிப்பில் வெற்றி பெற்ற சிவாஜி கணேசனால் அரசியலில் வெற்றி பெற முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது.